அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16:29 34 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலேதானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். விரைவாக இந்த 16 நடந்த சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். பவுல், சீலா, தீமோத்தேயு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலோடு பிலிப்பி என்கிற பட்டணத்திற்கு சென்றார்கள். பிலிப்பி என்ற பட்டணத்திற்கு போனார்கள் என்றேன். அது யூரோப் கண்டத்தில் இருக்கிறது. எருசலேமும் அந்தியோக்கியாவும் ஆசியா கண்டத்தில் இருந்தது. பெத்லகேமும் கூட ஆசியா கண்டத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது ஆசியா கண்டத்தில் தான். நீயும் நானும் பிறந்ததும் கூட ஆசியா கண்டத்தில் தான். நாம் பிறந்திருக்கிற, நம்முடையதென்று நாம் சொல்லுகிற ஆசியா கண்டத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். சில பேர் அறியாமையில் கேள்வி கேட்பாங்க, எதுக்காகங்க நீங்க அமெரிக்கா தேவனை ஆராதிக்கிறீங்க, எதற்காக நீங்க பிரிட்டிஷ்காரங்க தெய்வத்தை நம்புறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து அமெரிக்க தெய்வமோ அல்லது பிரிட்டிஷ் தெய்வமோ என்பதற்கு, அதாவது அவர்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம், அவர் அங்கிருந்தான் வந்தார் அப்படிங்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரிட்டிஷில் பிறக்கவில்லை, அல்லது யூரோப்பிலோ அமெரிக்காவிலோ ஆஸ்திரேலியாவிலோ அண்டார்டிகாவிலோ பிறக்கவில்லை, ஆப்பிரிக்காவிலும் பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்தது, நீயும் நானும் பிறந்திருக்கிற நம்முடைய ஆசியா கண்டத்தில்தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். இந்த விஷயத்தை தெரியாம தான் பாவம் அப்பாவிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வேண்டி ஆசியா கண்டத்திற்கு போக வேண்டும் என்று அவன் நினைத்தபோது தேவன் பவுலை யூரோப் கண்டத்திற்கு போகும்படி அனுப்பினார். அப்படி யூரோப்புக்கு போனபோது முதலாவது பிலிப்பி என்கிற பட்டணத்திற்கு சென்றார்கள். அந்த பிலிப்பி பட்டணத்தில்தான் லீதியாள் என்கிற ஸ்திரீ முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். உங்களுக்கு தெரியுமாங்க இந்த விஷயம், யூரோப் கண்டத்திலே முதன் முதலாக இரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயின் பெயர் லீதியாள். அவள் தன்னுடைய இருதயத்தை மாத்திரமல்ல, அவள் ஆக்சுவலாக வியாபாரம் செய்கிற ஒரு ஸ்திரீ, ஆஸ்தி நிறைந்தவளாக இருந்தவள், பெரிய வீடு இருக்கின்ற ஒரு ஸ்திரீயாக இருந்தவள். எனவே பவுலை, சீலாவை, தீமோத்தேயுவை, அதே போல லூக்காவை, அதாவது இவர்கள் எல்லோரும் அங்கே சுவிசேஷ ஊழியத்திற்காக போகும்போது தன் வீட்டின் ஒரு பகுதியை ஆலயத்திற்காக கூட கொடுத்திருந்தவள். அவர்கள் அந்த பட்டணத்திலே சுவிசேஷ ஊழியத்திற்காக போகின்ற போது அசுத்தாவியால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீ அந்த பட்டணத்திலே குறி சொல்லிக் கொண்டு மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த வேளையிலே பவுல் அந்த அசுத்தாவி பிடித்திருந்த அந்த ஸ்திரீயை கண்டித்து அந்த அசுத்தாவியின் பிடியிலிருந்து அந்த ஸ்திரீயை விடுவித்தான். ஆனால் அந்த அசுத்தாவியால் பீடிக்கப்பட்டிருந்த ஸ்திரீ குறி சொல்லுவதனாலே அவளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அங்கிருந்த சில பேர் பணத்தை வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். பவுல் அந்த அசுத்தாவியை துரத்தினதினாலே அவர்களுக்கு வந்து கொண்டிருந்த வருமானம் நின்று போனது. அநியாயமாக, அக்கிரமமாக, அதற்காக பவுலையும் சீலாவையும் சிறைப்பிடித்து அந்த பிலிப்பி என்கிற அந்த பட்டணத்திலிருந்த அதிகாரிகளுக்கு முன்பாக அழைத்து கொண்டு சென்று, நாம் ஆசரிப்பதற்கோ அல்லது நாம் நம்புவதற்கோ யோக்கியதை இல்லாத தேவனை குறித்து, மதத்தை குறித்து நமக்கு போதித்து நம்முடைய பட்டணத்திலே கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று பவுலின் மீதும் சீலாவின் மீதும் அநியாயமாக குற்றம் சுமத்திய வேளையில அங்கே இருந்த அந்த நியாயாதிபதிகள் முழுமையாக விசாரிக்காமல் பவுலையும் சீலாவையும் பயங்கரமாக அடிக்கும்படி செய்தார்கள். அதை கூட நாம் வாசிக்கலாம்.
அதே 16 அதிகாரத்தின் 19 வசனம், அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிற்றென்று கண்டு சவுலையும் சீலாவையும், அதாவது பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி, கவனிங்க, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அநியாயமாக அடிக்கப்பட்டார்கள், அநியாயமாக காயப்படுத்தப்பட்டார்கள், அதுவும் நன்மை செய்ததற்கு, ஆண்டவரை குறித்து மாத்திரம் பேசியதற்காக பயங்கரமாய் காயப்படுத்தப்பட்டார்கள். இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கிறீங்களா? நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதனால், இயேசு கிறிஸ்துவை நம்புவதனால், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால், நான் ஆலயத்திற்கு போகிறேன் என்று நான் சொல்லுவதனால் என் வீட்டாரே என்னை காயப்படுத்துகிறார்கள், நிந்திக்கிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள், வேலை செய்கிற இடத்திலே என்னை எப்பொழுதுமே புறக்கணிக்கிறார்கள். நான் ஒருவருக்கும் அநியாயம் செய்ததில்லை, துரோகம் செய்ததில்லை, கஷ்டத்தை உண்டாக்கினதில்லை. ஆனால் கிறிஸ்துவை நம்புவதற்காக நான் மிகவும் தூஷிக்கப்படுகிறேன், பகைக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்றால், இதை போன்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக பகைக்கப்படுகிறவர்கள், தூஷிக்கப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு சிரமங்கள் உண்டு, இருந்தாலும் தைரியமாயிருங்கள், உங்களுக்கு முன்பாகவே நான் இதே போல அனுபவித்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்று திட்டமாய் நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதியாய் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள் என்றால் கட்டாயமாக பகைக்கப்படுவீர்கள் என்பதும் கூட வேதத்தில் இருக்கிறது. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவை நம்புவதற்காக, அவரை பின்பற்றுவதற்காக, கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வதற்காக நீ காயப்படுத்தப்படுகிறாய் என்றால், தூஷிக்கப்படுகிறாய், பகைக்கப்படுகிறாய் என்றால் என்ன செய்வது? என்ன செய்ய வேண்டும்? தேவ சன்னதிக்கு வந்து அழ வேண்டும். எப்படி அழ வேண்டும்? ஆண்டவரே, உம்மை நம்பியதற்காகத்தானே இந்த கஷ்டங்கள், உம்மை நம்பியதால் தானே எனக்கு இந்த அவமானங்கள், உம்மை நம்பியதால் தானே என் வீட்டாரே என்னை விட்டு போய்விட்டார்கள், உம்மை நம்பியதால் தானே எனக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் கூட வராமல் போய்விட்டது, உம்மை விசுவாசித்ததால் தானே இன்று நான் அநேக அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, உம்மை நம்மாமல் இருந்திருந்தா நான் எவ்வளவு சுகமா இருந்திருப்பனோ. அப்படியாங்க? அப்படியே அழணும். நல்லா கவனிங்க, பயங்கரமாக அடித்து வஸ்திரங்களையெல்லாம் கிழித்து சிறைச்சாலைக்கு இழுத்து கொண்டு போய் சங்கிலிகளினாலே கட்டப்படுகையில், அப்படி கட்டப்பட்டதினாலே பவுல் சீலாவினுடைய எதிர்வினை என்ன என்று பார்க்கலாம். 24 மற்றும் 25 வசனங்கள், அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும், நல்ல கவனிங்க, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அழுது புலம்புனாங்க இல்லைங்க. உங்களில் யாராவது சந்தோஷமாக இருந்தால் அவன் சங்கீதம் பாடக்கடவன். யாக்கோவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், உங்களில் யாராவது மகிழ்ச்சியாய் இருப்பான் என்றால் அவன் கீர்த்தனையை பாடக்கடவன். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம், யாக்கோபு எழுதின நிருபம் 5 அதிகாரம் வாசிக்கலாம், 13 வசனம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். கஷ்டம் ஏற்படுகிறதா? ஜெபம் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சங்கீதம் பாடுங்கள். இப்பொழுது நாம் இங்கே வாசித்தோம், பவுலும் சீலாவும் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள், ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், அதனால் பாடலை பாடினார்கள். காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் கவனிங்க, அப்படியே துன்பப்படுத்தினார்களே.
இன்று யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசித்ததற்காக சிரமப்படுத்தப்படுகிறீர்கள் என்றால் தேவன் உங்களை யாரோடு ஒப்பிடுகிறார் தெரியுமா? தீர்க்கதரிசிகளோடு ஒப்பிடுகிறார். என்னுடைய தீர்க்கதரிசிகளும் அப்படித்தான் செய்தார்கள். இன்று உங்களையும் அப்படித்தான் செய்கிறார்களா? சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் ஒருவன் துன்பத்தில் இருக்கும் போது என்ன செய்ய வேண்டுமா? ஜபம் செய்ய வேண்டுமா? அதே போல மகிழ்ச்சியாயிருக்கிற வேளையிலே என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதித்து பாட வேண்டும். பவுலும் சீலாவும் காயப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது அதை அவர்கள் சந்தோஷமாக நினைத்தார்கள், மகிழ்ச்சியாக நினைத்தார்கள். காரணம் என்னவென்றால், இதற்காக நம்முடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்காக தேவன் தருகிற பலன் பரலோகத்திலே மிகுதியாயிருக்கும். எனவேதான் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆலயத்திற்கு வருவதற்காக ஒருவேளை கணவர் உங்களை திட்டலாம், சிலர் காயப்படுத்தப்படலாம், தாயும் தந்தையும் கூட உனக்கு விரோதமாக பேசலாம், உன் மனைவி கூட உன்னிடத்திலே விசித்திரமாக நடந்து கொள்ளலாம், நரகவேதனையை கூட காட்டலாம். இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே ஆண்டவர் உம்முடைய ஆலயத்திற்கு போனதால் தானே எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று அழாதீங்க. உம்மை விசுவாசித்ததனால் தானே என் பிழைப்பு இப்படி ஆயிப்போச்சு என்று புலம்பாதீங்க. வேதாகமத்தை நன்றாய் புரிந்து கொண்டால் கட்டாயமா நீங்க சந்தோஷப்படுவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. பவுல் சீலாவின் வாழ்க்கையில அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நல்லது. அதைத் தொடர்ந்து என்ன நடந்ததென்றால், அவர்கள் அங்கே ஜெபம் செய்தார்கள். தேவனை துதித்து பாடி சந்தோஷமாக ஆராதித்துக் கொண்டிருந்த வேளையில சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் எல்லோருமே கூட என்ன ஆனாங்க? அவர்கள் பாடியதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். என்ன ஆளுங்க அவங்க! சாகிற அளவு கடிச்சிருக்காங்க, ரத்தம் சிந்தற அளவு கடிச்சிருக்காங்க, கைய கால சங்கிலால கட்டி உள்ளறையில அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப கூட இவங்க சந்தோஷமா இருக்காங்களே, சந்தோஷமா பாட்டு கூட பாடுறாங்களே. அவர்கள் ஜெபம் செய்து தேவனை துதித்து பாடி தேவனுடைய அன்பை குறித்து, அவருடைய மன்னிப்பை குறித்து, அவருடைய நற்குணங்களை குறித்து தங்கள் பாடல்களாலே அந்த சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் எல்லோருக்கும் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டார்கள். அந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டார்கள். இவர்களுடைய நடத்தையை பார்த்தார்கள், அவர்களுடைய குணத்தை பார்த்தார்கள். காயங்களின் மத்தியிலே, சங்கிலிகளின் மத்தியிலே அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கையில் பரலோகத்திலே இருந்த தேவனும் கவனித்தார். கவனித்தது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தார்? அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான பூகம்பத்தை உண்டாக்கினார். சிறைச்சாலை அசைந்தது, கதவுகள் எல்லாம் உடைந்து போயிற்று, தாழ்பாள்கள் எல்லாம் முறிந்தது, சங்கிலிகள் எல்லாம் தெரித்தது. அதாவது இவர்கள் இருந்த அந்த சிறையின் கதவு மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த, அந்த கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த எல்லா கதவுகளும் அந்த நேரத்திலே திறக்கப்பட்டன. எப்பொழுது கதவுகள் திறக்கப்பட்டதோ சங்கிலிகள் உடைந்து போயிற்றோ, பவுலும் சீலாவும் என்ன செஞ்சிருக்கணும்? தப்பி ஓடியிருந்திருக்கணும். தேவனே அற்புதமாக கதவை திறந்து கொடுத்து விட்டார் என்று தப்பி ஓடியிருந்திருக்கணும். கைதிகள் கூட தப்பி ஓடியிருந்திருக்கணும். அப்படி ஓடிப்பாயிருப்பாங்களோ என்று நினைத்து அந்த சிறைச்சாலை அதிகாரி தன்னைத்தானே குத்தி கொண்டு சாக பார்த்தான். அப்படி தன்னைத்தானே அவன் மாய்த்துக்கொள்ள நினைத்த காரணம், நடக்கக்கூடாத ஒன்று நடந்து விட்டதோ என்னவோ, கைதிகள் எல்லோரும் ஓடிப்போய் விட்டார்களோ என்னவோ என்னவோ என்று நினைத்து அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளப் போனான். இந்த அநேக சந்தர்ப்பங்களிலே அநேகர் இப்படி தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ள காரணம் என்னவென்றால், என்னாகிவிடுமோ, எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், வராதோ என்னவோ அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், இங்கேயும் அப்படிதான் நடக்குமோ என்னவோ, இங்கேயும் வேலை கிடைக்காதோ என்னவோ என்று பயந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. பிள்ளை பிறக்காதோ என்னவோ என்று கலக்கம் அடைகிறார்கள். கடன் தீராதோ என்னவோ கவலைப்படுகிறார்கள். என் கணவர் இனி இப்படியே தான் இருப்பாரோ என்னவோ, மனைவி இப்படியே தான் இருப்பாளோ என்னவோ, மாற்றம் வராதோ என்னவோ என்னவோ என்று நினைத்து அமைதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் இருக்கீங்களா நம்ம மத்தியில? என்னவோ என்னவோ நினைத்து ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள், அழுது கொண்டிருக்கிறவர்கள், கவலையோடு இருக்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? பவுல், சீலா மற்றும் சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் எல்லோரும் ஓடிப்போயிருப்பார்களோ என்னவோ என்று கத்தி எடுத்து தன்னைத்தானே கொல்ல முற்பட்ட போது, பவுலும் சீலாவும் சத்தமாய் கத்தினார்கள், உனக்கு எந்த கேடும் செய்து கொள்ளாதே, உன்னை நீயே மாய்த்து கொள்ளாதே, நாங்கள் ஒருத்தரும் எங்கேயும் தப்பி ஓடலை. நீ அப்படின்னு நினைச்ச, ஆனா நீ நினைக்கிறது உண்மை அல்ல. இன்னைக்கு நம்ம மத்தியில் அப்படி யாராவது இருக்கீங்களா? என்னவோ
ஒரு விஷயத்தை சொல்ற கவனிங்க, கிறிஸ்தவனுக்கு இந்த என்னவோ என்பது இல்லவே இல்லைங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அப்படியே மத்தியில நம்மை விட்டு விடுகிற தேவன் அவர் அல்லவே அல்ல. என்னவோ அப்படின்னு நினைக்க வாய்ப்பே இல்லை. கணவர் மாறமாட்டாரோ என்னவோ, நீ கண்ணீர் விட்டு ஜெபித்தால் ஏன் மாறமாட்டாரு? இன்று நீ எதை குறித்தெல்லாம் என்னவோ, இன்று எதை குறித்து சந்தேகத்தோடு இருக்கிறாயோ, அதை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தால் ஏன் பதில் வராது? அநியாயமா அடிக்கப்பட்டார்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், இனி எப்படி வெளியே வருவாங்க என்னவோ, இனி நம்மளால வெளியே வர முடியாதோ என்னவோ, இந்த சிறைச்சாலைக்குள்ளேயே நாம செத்து விடுவோமோ என்னவோ, அப்படி என்னவோ அப்படின்னு நினைச்சிருந்தா பவுலும் சீலமும் ஜெபம் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. அந்த என்னவோ என்கிற சந்தேகம் பவுல் சீலா வாழ்க்கையிலோ கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இருக்கவே கூடாது. சிறைச்சாலைக்காரன் தன்னை மாய்த்துக் கொள்ளப் போன போது பவுலும் சீலாவும் கத்துனாங்க, உனக்கு எந்த தீங்கும் இழைத்துக் கொள்ளாதே. இன்று தேவன் உன்னோடும் சொல்லுகிறார், எந்த தீங்கும் இழைத்துக் கொள்ளாதே, உன்னை நீயே மாய்த்துக் கொள்ள முயற்சி செய்யாதே. யாராவது நம்ம மத்தியில் இருக்கீங்களா? கடந்த வாரங்களால் உனக்கு இருக்கிற கஷ்டங்களினாலே, உனக்கு இருக்கிற நஷ்டங்களினாலே, பிரச்சனைகளினாலே, வியாதி வேதனைகளினாலே, பாடுகளினாலே தாங்க முடியாமல் செத்துப்போனால் நல்லா இருக்குமோ என்னவோ என்று முயற்சி செய்து யாராவது இருக்கிறீர்களா? தேவன் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார், உனக்கு எந்த தீங்கும் செய்து கொள்ளாதே. நான் உனக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கட்டாயமாக தருவேன். தன்னைத்தானே கொலை செய்ய போனவனை பார்த்து சத்தமாய், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. பவுலும் சீலாவும் தடுத்தாங்க. என்னது, இவங்க இருக்காங்களா உள்ள? ஆமாமா, நாங்க எங்கேயும் போலையா. உடனே தீபங்களை கொண்டு வர சொன்னான். கன்ஃபார்ம் பண்ணிக்கிற உங்கள யாருமே தப்பி ஓடலையா? ஒருத்தரும் தப்பி ஓடல. உடனே அவன் சொன்ன வார்த்தையை கவனிங்க, ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு அற்புதமான கேள்வி பாருங்க. ஆண்டவமாரே உங்களைப் போல நான் வாழ வேண்டும் என்றால் அப்படி என்னங்க அவங்களுக்குள்ள இருந்த தனித்துவம்? சிறைச்சாலையையே அவர்கள் பரலோகத்தை போல மாற்றிவிட்டார்கள். சிறைச்சாலையை அவர்கள் சந்தோஷ துதி பாடல்களினால் நிரப்பினார்கள். இந்த அநேகருடைய குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை, அநேக குடும்பங்களிலே நிம்மதி இல்லை, அநேக குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லை. ஆனந்தமாயிருக்க வேண்டிய, சந்தோஷமாயிருக்க வேண்டிய, சமாதானமாயிருக்க வேண்டிய இல்லங்களை நரகமாய் மாற்றிக்கொண்ட அநேகர் இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிற போதும் கூட, தேவன் எல்லாவற்றையும் அருளியிருக்கிற போதும் கூட, அதாவது என்னவோ என்ற சந்தேகத்தோடே கூடிய ஒரு மனப்பான்மையினாலே குடும்பத்தின் நரகத்தைப் போல மாற்றிக்கொண்டவர்கள் இல்லையா? குடும்பத்தில் மனைவிக்கா இருந்தாலும், கணவனுக்கா இருந்தாலும், பிள்ளைகளுக்காக இருந்தாலும் எதுங்க தேவை? சாப்பாடு, ஆகாரம் வேணும். தேவன் உனக்கு குறை வைக்கலையே. இருக்க ஒரு இடம் வேணும், அதுவும் உனக்கு நல்லாவே இருக்கே. கட்டுறதுக்கு ஆடை வேணும், ஆடைகள் இருக்கே. குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்களே, வேற என்னதான் வேணும்? தேவன் உனக்கு எதை கொடுத்தாலும், எவ்வளவு கொடுத்தாலும், இன்னும் அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறியே, அது தரித்திரம், அது துர்பாக்கியம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்த வியாதி. அது என்ன தெரியுங்களா? தேவன் அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்த போதும் அவங்க அழுந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. காரணம் என்னவென்றால், தேவன் அவர்களை கேட்டதையெல்லாம் கொடுத்தாராம், ஆனால் அனுபவிப்பதற்கு முடியவில்லை. எவ்வளவு துர்பாக்கியம் பாருங்க. நீங்க நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? தேவன் உனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், ஆனால் இன்னும் அழுமூஞ்சியாவே இருந்துகிட்டு இருக்க, இன்னும் கடுகடு கடுகடுனே இருந்துகிட்டு இருக்கியா, அல்லது எப்ப பார்த்தாலும் விசனத்தோடு இருக்கியா, அல்லது எப்போதும் கலக்கத்தோடு இருக்கியா, அல்லது எப்ப பார்த்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறையா? கவனி, அது சாபம். காயங்களால் சரீரம் முழுக்க ரத்தம் அடைந்து கொண்டிருந்த போது சந்தோஷப்பட்டாங்களே, அதற்காக தான் சொல்றேன், அவர்களுக்குள் தேவன் இருந்தார், அவர்களோடு கூட தேவன் இருந்தார். எனவேதான் சிறைச்சாலையை கூட என்ன செய்தார்கள்? பரலோகத்தை போல மாற்றிவிட்டார்கள். உன்னோடு தேவன் இல்லை என்றால், உனக்குள் தேவனுடைய மனதில்லை என்றால், உனக்கு தேவனோட ஐக்கியம் இல்லை என்றால், பரலோகத்தைப் போல இருக்க வேண்டிய வீட்டை நீ நரகத்தைப் போலாக்கி விடுவாய். இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? பரலோகத்தைப் போல இருக்க வேண்டிய வீட்டை நரகத்தைப் போல மாற்றிக்கொண்டிருக்கிற மனைவிகள், நரகத்தைப் போல மாற்றியிருக்கிற கணவன்மார் யாராவது இருக்கீங்களா? ஒருமுறை பரிசோதித்துக் கொள்ளுங்கள், கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். பவுலையும் சீலாவையும் பார்த்தபோது, அவருடைய விசுவாசத்தை, நடத்தையை கண்டபோது, தேவன் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு சிறைச்சாலையை உடைத்து அற்புதமாக அவர்களுக்கு விடுதலையை அருளி செய்த போது,
தப்பி ஓடியிருக்க வேண்டிய பவுலும் சீலாவுமே தவிர கைதிகளும் கூட அங்கேயே இருந்தபோது ஒரு கேள்வி, அந்த சிறைச்சாலையின் அதிகாரி கேட்ட கேள்வி, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களை பார்த்து சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நீதியான கிரியைகளை பார்த்து அந்நியர்கள் கர்த்தரை கனப்படுத்தும் வகையிலே உங்கள் நற்காரியங்கள் அவர்களுக்கு முன்பாக காணப்படும்படி இருங்கள். நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய நற்குணங்கள், நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கை, நமது நியாயமான உத்தமமான வாழ்க்கை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்போது உங்களைப் போல வாழ நான் என்ன செய்ய வேண்டும், உங்களைப் போல பரிசுத்தமாக வாழ நான் என்ன செய்ய வேண்டும், உங்களைப் போல உத்தமமாய் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கேள்வி கேட்க முடிந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அந்தந்த சிறைச்சாலை அதிகாரி அவர்களிடத்தில் கேட்கிறான், ஐயா உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்னையா செய்யணும், அப்படித்தானே? உங்களைப் போலவே நான் சந்தோஷமாக இருப்பதற்கு காயத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் இம்சைகளுக்கு மத்தியிலும். தயவு செஞ்சு கவனிங்க, பவுலும் சீலாவும் அவர்கள் பேலஸுக்குள்ள இல்லைங்க, அறுசுவை உணவு படைத்து யாரும் மரியாதை செலுத்திக்கிட்டு இல்லை, அடிச்சு நொறுக்கி சித்திரவதை செஞ்சு காயப்படுத்தி சிறைச்சாலையினுடைய உட்காவல் அறையில் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த இருள் நிறைந்த உள் அறையை தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பினார்கள். சிறைச்சாலையை ஆராதனை செய்கிற இடமாய் மாற்றிவிட்டார்கள். பரலோகமாகவே அதை மாற்றியிருந்தார்கள். சந்தோஷமாய் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கையில் சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் ஆச்சரியப்பட்டு, தப்பி ஓட வேண்டிய கைதிகள் தப்பி ஓடாமல், கதவுகள் திறக்கப்பட்ட போது, சங்கிலிகள் உடைக்கப்பட்ட போது அவர்கள் கூட தப்பி ஓடலைங்க. ஒரே ராத்திரியில் அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதை பார்த்த அந்த அதிகாரி கேட்ட கேள்விதான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நம்மள யாராவது இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? நம்மள யாராவது இந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? ஆண்டவரே நான் மனம் திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் சரியாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என் குடும்பம் கட்டப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? எப்போது இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கியா? நான் கவலையோடு இருக்கிறேன், அழுது கொண்டிருக்கிறேன், கண்ணீர் சிந்துகிறேன், எப்பொழுதும் இதே அழுகை முகம்தான். இந்த வாழ்க்கை மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தாலும், எவ்வளவு முதல் போட்டாலும், எவ்வளவு நல்லது செஞ்சாலும், என் வாழ்க்கையில பொருளாதார ரீதியா என்னால எதையுமே சாதிக்க முடியல. இப்படிப்பட்ட என் வாழ்க்கை மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சுகத்தோடு, சந்தோஷத்தோடு, சௌபாக்கியத்தோடு நான் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படிதாவது கேட்டிருக்கிறாயா? ஆண்டவரிடத்தில் நீ கேட்டு பார். அந்த ஆண்டவரிடத்தில் தான் உனக்கான பதிலெல்லாம் கட்டாயம் கிடைக்கும். ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அதற்கான பதில் என்ன? ஏசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ இப்ப இயேசுவை நான் விசுவாசிக்கணும்னா, என் வீட்டார் ரட்சிக்கப்படணும்னா அதுக்கு எவ்வளவு காலங்க ஆகும்? ஒரு வருஷம் ஆகுமா, ரெண்டு வருஷம் ஆகுமா, இல்ல 10 வருஷம் தேவைப்படுமா? எத்தனை காலம் தேவைப்படும் அப்படிங்கிற கேள்வி நம்மள நிறைய பேருக்குள்ள எழும். அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? ஒரே ராத்திரி, அன்று ராத்திரியிலேயே அந்த சிறைச்சாலை அதிகாரியும் ரட்சிக்கப்பட்டான், அந்த சிறைச்சாலை அதிகாரியின் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. ஒரே ராத்திரியில எல்லாமே மாறிப்போனதே. என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் அதை செய்ய முடியும். ஒரு க்ஷணத்தில் உன்னை மாற்றி விடுவார். 11 வயதில் அந்த இளம் பிராயத்தில் நான் என்னை இஷ்டப்படியெல்லாம் வாழ ஆரம்பித்து விட்டேன். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் என்ற செய்தியை கேட்டபோது முழங்கால் படியிட்டு ஒரு சின்ன ஜபம்தான் செஞ்சேன். ஆண்டவரே, நீர் வாழ்க்கையை மாற்றுவீராமே, நான் எவ்வளவு கெட்டு போயிருக்கிறேன், எவ்வளவு பாழாகியிருக்கிறேன் அதில் எனக்கு நல்லா தெரியும். என்னை உம்மால் மாற்ற முடியுமா? முழங்காலிலிருந்து நான் எழுகிற வேளையிலே நான் முழுமையாய் மாறியிருக்க வேண்டும். அப்படி என்னை மாற்ற முடியுமா? என்னுடைய 12வது வயது அந்த சிறு பிராயத்திலே நான் செய்த ஜபம் அது. முழங்கால் படியிலிருந்து எழுந்தேன், உங்களுக்கு தெரியுமாங்க, அப்பொழுது ஒரு புது மனிதனாக எழுந்தேன். ஒரு செகண்ட்ல என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஒரு க்ஷணத்தில் பாவமுள்ள என் இருதயத்தை அகற்றி ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் என கருளி செய்தார். ஒரே ஒரு நிமிஷங்க. உன் வாழ்க்கை எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும், எவ்வளவா கெட்டு போயிருந்தாலும், எவ்வளவு காலமா கெட்டு போயிருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கை ஒரு நொடி பொழுதிலே மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அதற்கு நானே சாட்சி. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீயும் விரும்புவா என்றால் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாயா? Thank you.
மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை இன்றும் தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பலுகி பெருகி இது முதற்கொண்டு ஆண்டவரே உம்மை மாத்திரமே சேவிக்கிற கிருபையருள வேண்டும் என்றும், நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே அற்புதமான உண்மையான கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாய் வாழ்கிற கிருபையை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.